திண்டுக்கல் மாவட்ட சுற்றுலா தலமான கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் வருகை தருகின்றனர். வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்கள், கோடை விடுமுறை காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்வது 5.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கொடைக்கானல் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர வடிவிலான ஏரி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏரியில் படகு சவாரி செய்வதும், ஏரியை சுற்றி சைக்கிள், குதிரை, இருசக்கர வாகனங்களை சுற்றி மகிழ்வது வழக்கம். ஏரியில் படகு சவாரி என்பது அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. கடந்த மாதத்தில் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் புதிய படகு குழாமை திறந்து வைத்தார். தற்போது சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்கு அந்த புதிய படகு குழாம் வந்துள்ளது. 2 நபர்கள் மிதிப்படகு கட்டணமாக 30 நிமிடத்துக்கு 200 ரூபாயும் முன்பணம் 400 ரூபாயும் வசூல் செய்யப்படுகிறது. 4 நபர் செல்லும் படகுக்கு கட்டணமாக 300 ரூபாயும் முன்பணமாக 600 ரூபாயும் வசூல் செய்யப்படுகிறது. மேலும் 6 நபர் துடுப்பு படகு 20 நிமிடத்துக்கு 500 ரூபாய் முன்பணம் 1000 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. ஆமாம், அந்த கொடுக்க வேணுமா? தங்கி போட்டு வருவாங்க.